நம்ம இப்போ ரோட்டு கடை காளான் செய்யலாம். ரோட்டு கடை காளான் செய்யறதுக்கு ஒரு முட்டைகோஸ் இருந்தால் போதும். நம்மக்கிட்ட காளான் ரோட்டு கடையில் காளான்லாம் சேர்த்து செய்ய மாட்டாங்க, கோஸ் வச்சு தான் செய்வாங்க. ஒரு கப்பு கோஸ் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன் பொடியாக நறுக்கி, இந்த அளவுக்கு பொடிசாக நறுக்கிக்காங்க. எவ்வளோ பொடியாக நறுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ரோட்டு கடை காளான் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும் இதில். இப்போ ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். அரை கப்பு காலிஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறேன், இதையும் இதில் கலந்துக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறேன் நான் கலருக்காக, 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமே தண்ணி ஊற்றிக்கலாம். இது கோஸ்லேயே ஈரப்பதம் இருக்கும், அதனால் அதை நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம். நல்லா இப்படி சேர்த்து நம்ம அழுத்தி பிசையும் போது இந்த மாவெல்லாம் அந்த கோஸுக்குள்ளே கலந்து வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்புறம் கலந்துக்கலாம். இந்த மாதிரி முதல்ல பிசைஞ்சு எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் தண்ணி கலக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவெல்லாம் கலந்து. இதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கண்ணாடு பற்ற வச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி போயிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றி விட்டோம், ரொம்ப கொழகொழன்னு போயிடும். நம்ம போகிற அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியே இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம கெட்டி பதமாக பிசைஞ்சு எடுக்கணும். பக்கோடா போடுறதுக்கு பிசையவும் இல்லையா, அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணி ஆட்டமும் இல்லை, ரொம்ப கெட்டி பதமும் இல்லைதான். இப்படி போடுற மாதிரி இப்படி போடுற மாதிரி இந்த பத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பக்கோடா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த சைஸு ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், இந்த சின்ன சின்ன சைஸாக போட்டுக்கோங்க. அப்படியே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டுமா சீக்கிரம் வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் வேகவிட்டு அப்புறம் திருப்பி விடலாம். பாருங்கள், வெந்துக்கிச்சு, அப்படியே திருப்பி விடலாம். அப்படியே திருப்பி விட்டு நல்லா வேகவிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் அப்படியே வெந்துக்கிச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கு, நல்லா அப்படியே பொரிச்சு வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு, பப்புள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க, அதா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்படி பேப்பர் போட்டு வச்சோமா அந்த எண்ணெய் எல்லாம் இழுத்துக்கும், அப்படியே எண்ணெய் பசுமையாக இருக்காது. அதனால தான் நான் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். எவ்வளோ சின்னதாக பிச்சு போட முடியுமோ அந்த அளவுக்கு பிச்சு போட்டுக்கலாம். பாருங்க, இது மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுக்கணும். எல்லாம் பிச்சு எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இப்போ வந்து காளான் மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த எண்ணெயை இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பொடியாக பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கோம், இதில் சேர்த்துக்கலாம்.
ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். நல்லா கண்ணாடி பதம் வர மாதிரி வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடும். அப்படியே ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம். அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போடலாம். தனியா தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க எல்லாம் தட்டி வதக்கி விடலாம். சோயா சாஸ் 2 ஸ்பூன் விடலாம். இது விட்டால் தான் டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும். தக்காளி ஜாஸு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு ஊற்றுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். 2 ஸ்பூன் போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கலக்கிக்கலாம். நான் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி கலக்கிறேன். கட்டி இல்லாத கலக்கி எடுத்துக்கணும். பாருங்க இந்த அளவு கட்டி இல்லாத கலந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். கலந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி விடலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு உடனே கெட்டி பதம் வந்துடும். அதனால இன்னும் 1/2 கப்பு ஊற்றலாம் தண்ணி. கிரேவி உங்களுக்கு அதிகமாக வேணும், அதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி செஞ்சுக்கலாம். ஏன்னா கெட்டி பதம் வரும். நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்து வேட்டி நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற முட்டைக்கோசை இதில் கிரேவியில் சேர்த்துடலாம். பாருங்க நல்லா கொதிச்சு போச்சு. இப்போ பொறிச்சு வச்சுருக்கிற முட்டைக்கோசை இதில் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடலாம். அப்படியே கரண்டியிலே மசித்து விட்டுக்கலாம். கெட்டி கெட்டியாக இருக்கிறத மசித்து விட்டுடலாம். உப்பு காரம் எல்லாம் பார்த்து இப்போ தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட உடனே கொதிச்சு போச்சு இல்லையா, அந்த சூட்லேயே போட்டு இப்படி மசித்தோமா உடனே எல்லாம் மசித்து வந்துடும். இல்லைன்னா அப்புறம் கட்டி கட்டியே நிற்கும். அதனால தான் உடனே அப்படி மசித்து விட்டுருணும். தோட்டுக்கடை காலம் தயாராகிடுச்சு. இப்போ எடுத்து பரிமாறலாம். இதுக்கு மேல வெங்காயம் தூவி விட்டுறலாம். இதுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட் கொடுக்கும். அப்படியே கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சுவையா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது போல குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு.